தேர்தலுக்கு முன்னாடி வந்து பதிவுகளுக்கு நாங்கள் தீவிரமாக அமல்படுத்த சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? போர்டு எல்லாம் பிடிச்சிங்க, வீட்டுக்கு முன்னாடி கனிமொழி பிடிச்சாங்க, அவர் ஸ்டாலின் பிடிச்சாரு, அதுக்கப்புறம் இவர் முன்னாள் அமைச்சராக இருக்கவங்க அந்த காலத்தில் பிடிச்சவங்க போர்டு கோஷம், என்ன கோஷம், மூடு டாஸ்மாக மூடு, மறக்க நின்ற அந்த டாஸ்மாக் ஒழிக்கணும், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உடனே ஒழிப்போம், மூடுன்னாங்க. இப்போ எங்கே மூடினாங்க? இப்போ எல்லாம் பார்த்தா சாரா யாராக ஓடுது. இப்போ அப்புறம் சரக்கு மாநிலமாகி போச்சு, சரக்கு மாநிலமாக தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? இப்போ திருமண மண்டபங்களில் நீங்கள் வந்து சரக்கு விற்றுக்கலாம், விளையாட்டு திடலில் நீங்கள் சரக்கு விற்றுக்கலாம். இப்போ ஹோட்டலில் 5-star ஹோட்டலில் இல்லை 3-star ஹோட்டலில் போனால் வெல்கம் ட்ரிங்க்னு கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க்னால் அதனால் ஜூஸ் அது பொதுவாகவே ரொம்ப கலைப்பாக வந்துருப்பாங்க. சொன்னோன்னா ரிசப்ஷனில் போனோன்னா இந்தாங்க வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. நம்மள லைம் ஜூஸோ இல்லை ஆப்பிள் ஜூஸோ எதாவது இருக்கோ சந்தோஷமாக போவோம், குளிர்ச்சியாகிடும் பாடி. இப்போது மண்டபத்தில் போனீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி பிஸ்கி கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி பிராண்டி கொடுப்பாங்க. என்னென்ன பிராண்ட் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, இவ்வளவோ இருக்குது. அதனால் எல்லாமே இப்போ திருமண மண்டபம், இப்போ நம்ம திருமண மண்டபத்தில் வந்ததுன்னா கலாச்சாரம் என்ன ஆகும் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிடும்போதே என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒருத்தர் சாப்பிட்டுன்னு இருந்தா அவன் வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து டீஸ் பண்ணுவான், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பெடுத்த தன்மை இருக்கும். அந்த விளையாட்டு திடலில் அங்கே என்ன அது வேண்டி கிடக்குது, அங்கே அங்கேயும் சரக்கு விற்றுக்கப்போ அப்படின்னு சொல்லி இந்த சரக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, சரக்கெல்லாம் விற்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக உரிமை வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விளையாட்டு திடலில் சரக்கு விற்கிறாரு. விளையாட்டு திடலில் என்ன, ஓ உனக்கு பூஸ்ட் வேணும், எனர்ஜி வேணும், அப்போ சாப்பிடு பீர், பூஸ்ட் வேணும் எனர்ஜி வேணும் சாப்பிடு விஸ்கி, பூஸ்ட் வேணும் எனர்ஜி வேணும் சாப்பிடு பிராந்தி அப்படின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னா கலாச்சாரத்தை குட்டிச்சோராச்சு தமிழ்நாட்டில் குடிக்க கற்றுக் கொடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம்.